press the bell icon on the YouTube app and never miss another update. ஸோ இன்றைக்கி என்ன சமையல்னா, இன்றைக்கி வந்து ஆயாம்பரன் மெக்கரல் சாடின் எப்படி சம்பல் வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு தேவையான என்னென்னுட்டு, ஸோ இந்த மாதிரி சாடின் பாருங்கள். நான் எப்பயுமே வந்து சாடின் வந்து வெட்டி உள்ளுக்கு அந்த எலும்பு அந்த முள்ளெல்லாம் எடுத்துருவேன், நான் எடுத்து சுத்தம் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வேணும்னா பாருங்கள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, ஒரு தக்காளி பழம், கொஞ்சம் பட்டை மிளகா இதை அரைக்கிறதுக்கு அந்த சம்பல் வைக்கிறதுக்கு. ஸோ அப்புறம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கு வந்து நான் வெட்டி வச்சுருக்கேன், பொறிச்சு தான் நான் வந்து அந்த சம்பலில் போடுவேன். ஸோ இதை பொறிக்கிறதுக்கு வெட்டி வச்சுருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு. ஒரு கருப்பில் கொத்து கொஞ்சமாக எடுத்துங்க. அப்புறம் கொஞ்சம் புளி, புளி வந்து கட்டாயமாக வேணும். எனக்காக வந்து சாடின் சம்பல் வச்சாக்கா கட்டாயமாக புளி இருக்கணும், அந்த புளிப்பு இருக்கணும். அடுத்தது கொஞ்சம் வெங்காயம், அடுத்தது ஆறு பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி. ஸோ இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் அப்புறம் இந்த பட்டை மிளகா இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து அரைக்க போகிறோம். அரைச்சி சாந்து எடுத்துருவோம். ஸோ அந்த சாந்தில் தான் சம்பல் செய்ய போகிறோம். அடுத்தது எப்படி உருளைக்கிழங்கு பொறிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். காய வச்சுட்டேன், இந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா சுடுகிறிச்சு. ஸோ அடுத்தது வந்து இந்த வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு இருக்குல்ல, ஸோ இது வந்து நான் மஞ்சத்தூள் போட்டு கடைஞ்சி வச்சுட்டேன். ஸோ பொறிக்கிறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு முதல் நீங்கள் பொறிச்சு ஒரு அரை வேக்காடாக பொறிச்சு எடுத்து வச்சுக்கணும். இவன் நல்லா மானரமாக பொரியுது பாருங்க. இப்போ இதுதான் நல்லா அரை வேக்காடாக பொறிஞ்சு நீங்கள் எடுத்து வச்சுட்டு அப்புறம் சம்பல்லாம் செஞ்ச பிறகு அப்புறம் நீங்கள் அந்த சம்பலில் ஆட் பண்ணணும் உருளைக்கிழங்க. இதை பாருங்கள். அடுத்தது நான் முதல்ல சொன்னல இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் மிளகா, ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம பிளைண்ட் பண்ணி அந்த சாந்து எடுக்க போகிறோம், அந்த மிளகா சாந்து. ஸோ அதில் அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டுருக்கேன் பாருங்க. ஸோ இது வந்து இப்போ வந்து நான் பிளைண்டர் பண்ண போகிறேன். இது பாருங்கள் நல்லா பொன்னரமாக பொரிஞ்சிருச்சு. ஸோ அதில் பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம அந்த சம்பல்லாம் செய்கிறப்போ வந்து அப்போ கடைசியாக தான் நம்ம அதில் ஆட் பண்ணுவோம். ஓகே, அப்புறம் இதோ இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இதோ அந்த வெங்காயத்தை போட்டு வதக்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கினோம்னா அப்புறம் நீங்கள் வந்து அந்த சாந்து எடுத்து மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுங்க. ஏன்னா நான் வந்து சாடிங் சம்பளிச்சுனா கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுவேன். அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் போட்டுருவேன், வெள்ளெண்ணெயாக. இந்த வெங்காயம் தாளிக்கிறப்பே நான் கொஞ்சம் சால்ட்டு போட்டுருவேன். ஸோ இதை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு இந்த தக்காளி பழம் கொஞ்சம் போடணும். தக்காளி பழம் போட்ட பிறகு நீங்கள் கருப்பு போடுங்க. ஸோ அப்புறம் அரைச்சி வச்சு சாந்து சொன்னோம் பார்த்தீங்களா, பாருங்க இதை இங்கே இருக்குது. ஸோ நார்மல் வந்து எல்லாம் வந்து கறித்தூள் பாய்ச்சி சம்பல் வைப்பாங்க, நான் வந்து சாந்து அரைச்சிருக்கேன் பட்டை மிளகா சாந்து. ஸோ இதில் அரைச்சி கறி வச்சா சம்பல் வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும்.
ஸோ சம்பல் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம அந்த சாடின் வந்து அதில் ஆட் பண்ணிடுவோம். ஸோ சாடி நீங்கள் சம்பல் நல்லா வதங்கணும். நார்மல் வந்து சம்பல் வச்சாங்கன்னா வதக்கிறப்பே புளி ஊற்றிடுவாங்க, ஆனால் நான் வந்து அப்படி செய்ய மாட்டேன். சாடிங்கெலாம் போட்டு அப்புறம் தான் வந்து புளியை கடைசியாக தான் நான் ஊற்றுவேன். அப்போ தான் அது வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வெந்துகிட்டு இருக்குது சாந்தி. ஸோ இப்போ வந்து நான் அந்த சாடி நான் ஆட் பண்ணுறேன். இந்த சாடி வந்து மெக்கரல் சாடினு மெக்கரல் போடுறேன். ஸோ இது கொஞ்ச நேரம் வேக விட்டோமே சாடின்னு ஜூஸ்லாம் நல்லா இறங்கணும்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன், ஏன்னா ஏற்கனவே முதல்ல வந்து வெங்காயமும் அந்த இதெல்லாம் போட்டு வதக்குறப்ப அப்பயே வந்து நான் கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன். ஸோ கரெக்டாக இருக்கும். ஸோ இது போட்டுக்கிட்டே இருக்கப்போ இன்னொரு ஒரு கொதியில் வந்து அப்புறம் நீங்கள் நம்ம அந்த பொறிச்சி வச்ச உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த உருளைக்கிழங்கு எடுத்து ஆட் பண்ணுற வேலை தான். ஏன்னா உருளைக்கிழங்கு ஏற்கனவே வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ நம்ம போட்டு எடுக்கிற வேலை தான். ஓகே, அப்புறம் இதை அந்த சாடி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் அந்த புளி ஊற்றுற பாருங்க. ஸோ இந்த புளியை நான் வந்து கடைசியாக நான் ஊற்றுவேன்னா அந்த சாடின் வந்து சமைத்த அதோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ ரெண்டாவது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளி வந்து கடைசியாக ஊற்றுறோம், ஏன்னா எல்லாமே போட்டுட்டு கடைசியாக நம்ம வந்து வெள்ளனே புளியை ஊற்றிடுவாங்க. நான் வந்து லேட்டாக தான் ஊற்றுவேன். ஸோ இது ஒரு கொதி வரப்போ ஸோ அது கிண்டிக்கிட்டே இருந்துருங்க, கொஞ்சம் ஒரு கொதி விட இருந்துடும். ஸோ அப்போ அரைச்சி பொறிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ தான் போட போகிற மாதிரி உருளைக்கிழங்கு. புளி ஊற்றி கொஞ்ச நேரத்தில் உருளைக்கிழங்கு நீங்கள் போட்டுடலாம். ஸோ அது கணக்காக வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் சாடின் சம்பல். சாடின் சம்பல் அவருக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லா கம கமக்குது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து சாந்தி வந்துல சார், நீங்கள் இப்போ ட்ரை சில்லிலேயே நீங்கள் அரைச்சி செய்யலாம், சோப்பு மிளகா ஃப்ரெஷ் மிளகா இருந்தாலும் அதுலேயும் அரைச்சி செய்யலாம். ஸோ அது டேஸ்ட் வந்து ஒன்றும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ நார்மல் வந்து அந்த பவுடர் கறி பவுடர் போட்டு இந்த மாதிரி சம்பல் வைப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி அரைச்சதில் வச்சு பாருங்கள், ஒன்று அதோடய டேஸ்ட்டே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஹலோ, அப்புறம் இதுதான் இப்போ நான் செஞ்ச சாடிங் சம்பால். ஓகே, நல்லா சுவையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது அப்புறம் கொஞ்சம் சைட் டிஷ் வந்து நான் தக்காளி ரசம் இருக்குது. ஸோ அது அதை எப்படி செய்யறது நான் சொல்லலை. ஸோ அதை ஏற்கனவே செஞ்சாச்சு. ஸோ கொஞ்சம் ரைஸ் வெள்ளை சோறு, ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் இப்போ வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். ஏன்னா பசி தாங்க முடியல, அதனால் வந்து நாங்கள் சாப்பிட்றோம். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.